சார், நீ கபாலீஸ்வரர் மயில் வழக்கு என்ன நடந்தது, என்ன கோர்ட்டில் நடந்தது? மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் சம்மந்தமாக, கபாலீஸ்வரர் கோயில் சம்மந்தமாக அந்த மயில் திருடு போன சம்மந்தமாக இன்றைக்கி வழக்கு வந்திருந்தது முதல் கோர்ட்டில், தலைமை நீதிபதி இருக்கிற கோர்ட்டில். என்னுடைய வழக்கு வந்து ஒரு பொதுநல வழக்கு. அங்கே இருக்கிற மயிலை வந்து 2004 திருடி விட்டு அதில் பதிலாக போலி மயில் வச்சுருக்காங்க. போலி மயில் வாயில் ஒரு அந்த அதில் ஒரு பாம்பு இருக்குது, அதில் ஒரிஜினலாக இருக்க வேண்டியது பூ இருக்கணும். தவறான மயிலுக்கு பூ பூஜை செய்கிறது ஆகம விரோதம். அதனால் தவறான மயிலை எடுத்துட்டு சரியான மயிலை வைக்கணுன்றது நம்மளுடைய பிரேயர். இந்த வழக்கு விசாரணையில் இருக்குது. இந்த வழக்கு விசாரணைக்கு இந்தி போன ஹியரிங்கில் வந்து இந்த ஹியரிங்கில் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது இன்டர்னல் என்கொயரி ஒன்று இருக்குது, நடந்துட்டுருக்கு இந்த HRNC-குள்ள. அப்புறம் போலீஸ் தரப்புலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அது ரெண்டுத்தையும் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொன்னாங்க. அவங்க இன்றைக்கி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி இன்னும் டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு மாதம் கேட்டிருக்காங்க. ஆனால் 2 வாரம் கொடுத்துருக்காரு. இந்த வழக்கில் வேணு ஸ்ரீனிவாசன் தான் முதல் குற்றவாளி, என்னுடைய குற்றச்சாட்டில் முதல் குற்றவாளி. அவரும் இந்த வழக்கில் இணையிறேன்னு சொன்னார். அதுக்கு எனக்கு அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா அப்ஜெக்ஷன் சொல்ல சொன்னார். அப்ஜெக்ஷன் இருக்குன்னு நான் சொன்னேன். அப்போ நீங்கள் எழுத்து மூலயமா அந்த அப்ஜெக்ஷன் நீங்கள் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2 வாரம் கழிச்சு வழக்கு போட்டிருக்காங்க. 2 வாரம் கழிச்சு மயில் பழைய மயில் மாற்றப்பட்டதுன்றது உறுதியானாக்க புதுமையில் வைக்கிறதுக்கான எல்லா ஆணைகள் பாஸ் பண்ணுறேன் அப்படின்றத அடுத்த வாரம் 2 வாரம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. HRNC-ல வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணாங்க. என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னாக்கா, இன்டர்னல் என்கொயரி அவங்க HRNC-ல நடக்கிறதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை ஒருத்தர் நியமிச்சிருக்கார், முன்னாள் நீதிபதி. அவருடைய விசாரணை நடந்துட்டுருக்கு. ஒரு 20 பேரை நாங்கள் விசாரிச்சுருக்கோம். அந்த இன்னும் 9 பேரை விசாரிக்கணும். அந்த விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் கூடுதல் நேரம் வேணும் அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. அது இன்றைக்கி அது கேட்டுக்கிட்டு எடுத்து டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டாரு. இன்னும் போலீஸ் தரப்பில் அவங்க இன்றைக்கி ஃபைல் பண்ண வேண்டியது அவங்க ஃபைல் பண்ணலை. ஸ்டேட் பிபி அவங்க ஸ்டேட் ஆமாம் ஐடியாலஜி ஐடியாலஜி சைட் தரப்பில் மயில் கிடச்சிதா கிடைக்கலையா, என்ன அவங்களுடைய இது, இந்த 2 மாதத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்றது அவங்க செய்யலை. அது அடுத்த தடவை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கடந்துருந்தோம் ஸ்டேட் பிபி ஒன்றும் சொல்லலை, கோர்ட்டில் ஒன்றும் சொல்லலை. நீதிபதியும் அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் அதான் சொன்னார், டயத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். நான் வந்து இந்த அவங்க இம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் அப்ஜெக்ட் பண்ணுறேன். அது நான் என்னோடய ரிட்டர்னில் எழுதி என்னுடைய அக்கௌண்ட்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் இங்கே நெக்ஸ்ட் என்னைக்கு போட்டு 2 வாரம் தண்ணி 28 28 இந்த மாதம் 28 மயில் அப்போ தான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மயில் புதுசாக வைக்கலாமா புதுசாக வைக்கலாமா வேணாமா அப்படின்னு எதிர்பார்க்கு. கபாலீஸ்வரர் கோயில், தேங்க்ஸ் ரங்கராஜன், தேங்க்ஸ்.